ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் டுமாரோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டான ஒரு நியூஸ் தான் பார்க்க போறோம். ரஷ்யால ஒரு பொண்ணு அசந்து தூங்கிட்டு இருந்திருக்கும் போது அவங்களோட வாய் வழியா 4 அடி விஷம் உள்ள பாம்பு வயிற்றுக்குள்ள போயிருக்கு. அதை டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. தூங்கும் போது நிறைய பேர் தன்னோட வாயை திறந்த நிலையில தூங்குவாங்க. இதனால வாய்க்குள்ள பூச்சி கொசு எல்லாம் போயிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சில சமயம் போயிருக்கோம், அதை நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. ஆனா வாய்க்குள்ள பாம்பு போனது கூட தெரியாம தூங்கியிருக்காங்கன்னா அது ரஷ்யால லெவிஷி அப்படின்ற கிராமத்துல தான் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு ரொம்ப களைப்பா தன்னோட வீட்டு வாசல்ல தூங்கி இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருந்திருக்கும் போது அந்த வழியா போன பாம்பு ஒன்று புத்துன்னு நினைச்சிருக்கோம் போல அவங்களோட வாய் வழியா போய் அந்த வயிற்றுக்குள்ள தங்கிடுச்சு. இவங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஏதோ அசையுது அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் வயிற்றை சோதிச்சு பார்த்துட்டு ஏதோ நெளியுது, அதை கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வெளியே எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த டியூப் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்தா அது வழியா ஒரு பாம்பு ஒன்று அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த பாம்பு சாதாரண பாம்பு இல்லை, 4 அடி விஷம் உள்ள பாம்பு. நமக்கு தான் இதெல்லாம் ஷாக்கிங்கான நியூஸ். ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இது அடிக்கடி நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் தானா. இதனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி வெளியே யாரும் படுத்து தூங்க வேணாம் அப்படின்ட்டு அறிவுரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.